நாங்கெல்லாம் படிக்கும்போது எம்ஏ எம்எஸ்சி இந்த மாதிரி படித்தவங்க தான் ஐஏஎஸ் எழுதுவோம். இந்த இன்ஜினியரிங் படித்தவங்க டாக்டர் படித்தவங்கலாம் வரவே மாட்டாங்க. நான் சொல்கிறது 64, 65, 75 அப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு. நாங்கள் படித்த காலம் வேறு. நாங்கள் படித்த காலத்தில் இந்த டாக்டர் இன்ஜினியரிங் படிக்கிறதுன்னா அவ்வளோ பெரிய சாதாரணமான விஷயம் கிடையாது. படிச்சுட்டு அந்த தொழிலுக்கு தான் போவாங்க. ஆனால் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ங்கிறது எல்லோருடைய கனவு தான். அப்போ அந்த கனவுங்கிறாங்கள அந்த கனவு இருந்தது. அதுவே இங்கே இருக்கிற பல பேருக்கு ஐஏஎஸ்னால் எப்படி இருக்கணும், ஐபிஎஸ்னால் என்ன போட்டி, அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் முதல்வன் திட்டத்திலே அங்கே சொல்லியிருக்கிற அந்த கல்லூரி கனவு திட்டம். குரூப் 4 காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், எல்லா வேலைக்கு போகணும். எல்லாம் படிக்கிறவங்களாம் பெரும்பாலும் வேலைக்கு போகணும்னு தான் நினைக்கிறோம் இல்லையா? ஏதோ ஒரு வேலை, வாத்தியார் வேலையோ இன்ஜினியரிங் வேலையோ ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்னு தான் எல்லாருடைய நோக்கமும் எண்ணமும் இருக்கிறது. அந்த வேலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த பணிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அதற்கேற்ற தகுதியை பள்ளி பருவத்திலேயே கல்லூரி பருவத்திலேயே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த நான் முதல்வன் திட்டம். அதைத்தான் தமிழக முதல்வர் அவர்கள் கல்லூரி கனவு என்று சொல்லி இந்த எல்லா இடங்களிலும் நீங்கள் என்ன பண்ணியிருக்க தெரியுமா, தொழில்துறையும் உயர்கல்வித்துறையும் ரெண்டையும் ஒருங்கிணைச்சு இன்றைக்கி இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நீங்கள் டிவியில் பார்த்துருக்கீங்க. 2 நாளைக்கு முன்பு கூட ஒரு தொழில்கூடம் எங்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்து அவர்கள் வொக்கேஷ்னல் கோர்ஸ் படிக்கிற மாணவர்கள் இங்கே தான் இருக்கீங்களா? வொக்கேஷ்னல் கோர்ஸ் யாரும் இல்லை, ரொம்ப கம்மி தான். அதெல்லாம் +2 வொக்கேஷ்னல் கோர்ஸ் இருக்காங்களா? இல்லை, யாரும் இருக்கா? இருந்தால் கை தூக்குமா. வொக்கேஷ்னல் கோர்ஸ் அப்படின்றது என்ன சொல்லி அதில் உங்களுக்கு இருக்கீங்களா? அந்த வொக்கேஷ்னல் கோர்ஸ் படிக்கிற பசங்க இன்ஜினியரிங்கில் அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா பிள்ளைக்கு சேர முடியாமல் இருக்கு. அதுக்கு கூட 2 நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு வொக்கேஷனல் கோர்ஸ் படிச்சிருக்கிறாங்க பாருங்கள், அவங்க கொஞ்சம் நிறைய மார்க் வந்துடும். அந்த ப்ராக்டிக்கல்லாம் இருக்கிறவங்க நிறைய மார்க் போட்டு வருவாங்க. அவர்கள பொறியியல் கல்லூரியில் அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் அதை சார்ந்திருக்கிற 13 இணைப்பு கல்லூரியிலையும் சேர்க்கறதில்ல, அதை சேர்க்கப்படும் என்று 2 நாட்களுக்கு முன்பாக எல்லா இடத்துலையும் வொக்கேஷனல் படிக்கிற மாணவர்களுக்கு 2%. இப்போ இதில் +2 படிச்சுட்டு பாஸ் பண்ணவங்க எத்தனை பேர் கை தூக்கி பார்ப்போம். +2 பாஸ் பண்ணியிருக்க மாணவிகள், எல்லாம் பாஸ் பண்ண மாணவிகள், வெரி குட், வாழ்த்துக்கள். +2 படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவிகள் எல்லாம் வந்திருக்கீங்களா? இந்த வருஷம் +2 படிக்கிற மாணவிகள் நல்ல எல்லாம் படித்து பாஸ் பண்ணி டிகிரி பாஸ் பண்ணதோடு வந்திருக்கவங்க தான், கனவுகளோடு வந்திருப்பவர்கள். என்ன படிக்கலாம், எது படிக்கலான்ற கனவுகளோடு வந்திருக்கிற உங்களுக்கு தான் தமிழக முதல்வர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இந்த கனவுகளை, உங்கள் கனவுகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தக கையேடு. அதில் தான் நுழைவுத் தேர்வு, இப்போ என்னென்ன தெரியாத நுழைவுத் தேர்வு வந்துச்சு. முதல்ல +2 நீங்கள் என்ன மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள் என்ற அடிப்படையில் தான் மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் சேர்க்கப்பட்டார். நடுவில் பொறியியல் கல்லூரிக்கு கூட நுழைவுத் தேர்வு வந்துச்சு. கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது 4 பேர் தான் முதல்ல அந்த பொறியியல் கல்லூரிகளுக்கான நுழைவுத் தேர்வு எடுக்கப்பட்டது. அதனுடைய விளைவாக நுழைவுத் தேர்வு இருக்கும் பொழுது கிராமப்புறத்தில் படித்தவங்க, நான் சின்ன மாதிரி கண்டாச்சிபுரம் எடையார் இங்கே கெடாறு கெடாறுலாம் படித்தவங்க இருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி படித்து பொறியியல் கல்லூரியிலே சேர்ந்தவருடைய எண்ணிக்கை 25,000 பேர். இந்த நுழைவுத் தேர்வை எடுத்ததற்கு பிறகு 77,000 பேர் பொறியியல் கல்லூரியிலே கிராமப்புறத்து மாணவர்கள் படிக்கணும். ஆக கிராமப்புறத்து மாணவர்கள் படிக்கணும். காலத்தில் நான் சொன்னேன்னா இந்த எஸ்எஸ்எல்சி மார்க்கு, இந்த எஸ்எஸ்எல்சி மார்க்கை வச்சு பியூசி மார்க்கை வச்சு தான் மெடிக்கலில் சேர்ப்பாங்க. இந்த பியூசி மார்க்கு தமிழ்நாடு பூரா இருக்கிறவங்க பியூசி மார்க்கை வச்சு ரேங்க் போட்டு சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, சென்னையில் இருக்கிறவங்க தான் சேர்ந்தானே தவிர இந்த விழுப்புரத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் கலைஞர் வந்த பிறகு என்ன பண்ணார், தமிழ்நாடு பூரா ஒரே யூனிட்டாக இல்லாமல் 2-3 யூனிட்டாக்கி வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னு பிரித்து இந்த பகுதியில் தஞ்சாவூர் இந்த பகுதியில் இருக்கிற மாணவர்கள்லாம் அவர்கள் எம்பிபிஎஸ் அப்போ அந்த பியூசியில் தேர்வு பெற்று அந்த மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு பெற்று அவங்க போய் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும்,
சென்னை பகுதியில் படித்தவங்கன்னா சென்னை மெடிக்கல் காலேஜில் படிக்கணும் என்று கொண்டு வந்தவர் கலைஞர். ஆகவே இந்த கிராமப்புறத்து மாணவர்கள் நம்மெல்லாம் இப்போ விழுப்புரங்கிறதே ஒரு கிராமம் தான், ஏதோ நம்மளாம் விழுப்புரம் பெரிய டவுன் நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு இந்த பெரிய கிராமத்தை ஒரு டவுனாக மாற்றிக்கிறதே கலைஞருடைய ஆட்சியில் தான். கல்வி வளர்ச்சி வளர்ச்சிந்தாங்க. இன்னைக்கு விழுப்புரத்திலே ஒரு மெடிக்கல் காலேஜ் யாருடைய ஆட்சியில் வந்தது? கலைஞர் ஆட்சியில் வந்தது. இங்கே ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பொறியியல் கல்லூரி இங்கே வந்திருக்கு, அதுவும் கலைஞர் ஆட்சியில் வந்துருக்கான். இந்த வருஷம் சொல்லியிருக்கேன் செஞ்சு, அதுவும் நம்ம தளபதி ஆட்சியில் அப்போ வரப்போகிறது தான் செஞ்சு. அதுவும் மக்கள் சாதாரணமாக உடலை உடாமல் முடிச்சு செஞ்சுக்கு ஒரு கல்லூரி வாங்கிட்டார். அதே மாதிரி தான் திண்டிவனத்தில் இருக்கிற பொறியியல் கல்லூரியும் கலைஞர் ஆட்சியில் வந்தது தான். நான் எந்த அரசியல் பேசவும் வரல, ஆனால் இன்னைக்கு யூஜிசிலேருந்து ஒரு உத்தரவு போட்டு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீங்கள்லாம் படிச்சுட்டு இங்கே நம்ம பிஏபிஎஸ்சி போய் சேரணும்னு ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போனால் கூட அதுக்கு கூட நுழைவுத் தேர்வு எழுதணும்னு சிஎட்னு போட்டு ஒரு நிலைமையை கொண்டாடுறான்னா அதை ஏற்றுக்கொள்ள தயாரா? ஏற்றுக்குவீங்களா? கேள்வி படித்தவங்க இங்கே படித்தவங்க போனோம்னா பிஏபிஎஸ்சி எது பிடிக்குதோ எது கிடைக்குதோ அது சேர்ந்துடணும். அதுக்கும் நுழைவுத் தேர்வு தமிழ்நாட்டு லெவலில் எழுதி அதில் நுழைவுத் தேர்வுன்னு வந்து அதில் எந்த காலேஜில் சேர்க்கறதுன்னு சொல்லி ஒருத்தன் சொல்கிறான்னா இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீர்களா? இந்த கல்வி திட்டம் நமக்கு தேவையா? இதெல்லாம் வேணான்னு தான் தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு கல்வி திட்டம். ஏன்னா நம்மள கிராமப்புறத்தில் நிறைய ஹைஸ்கூலில் படித்தவங்க, அதுக்காக தான் நான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் இன்னைக்கு மகளிர் படிச்சுட்டு போனால் இந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு போகிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு போகிறவங்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு. நம்ம ஊரில் கேர்ள்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூலில் இடமே கிடைக்க மாட்டேங்குது இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய இவ்வாறு எல்லாம் தலையாட்டி உட்காந்துருக்கு. ரொம்ப எல்லாம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தவங்க தான் நிறைய இருப்பீங்க தெரியும். அதே மாதிரி தான் முஞ்சுவிலை ஸ்கூலில் படித்தவங்களும் எல்லாம் அந்த ஸ்கூலில் படிக்கிற மாணவிகள் மாணவர்கள் எல்லாரும் அவங்கெல்லாம் பாவம் கிராமப்புறத்துலேருந்து பஸ்ஸில் வந்து படிச்சுட்டு போகிற மாணவ மாணவிகள் தான் அதிகம். அதனால தான் அவர்களுக்கென்று சலுகை கொடுக்க வேண்டும் என்று மேல் படிப்பு எதுக்கு போனாலும் 7.5% இடஒதுக்கீடு கொடுக்கணும். இடஒதுக்கீடு கொடுக்கறது பெருசு இல்லைம்மா. இங்கே மஸ்தான் பேசுகிறார் இருப்பார் சொன்னார் இருப்பார் அவர் ஏன் காலேஜ் படிக்கலன்னா அவங்க அப்பா விவசாயி வசதி இல்லை படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் இல்லை அதனால் நான் படிக்க முடியலைன்னு மஸ்தான் வருத்தப்பட்டார். அந்த வருத்தம்லாம் உங்களுக்கு வந்துடக்கூடாதுன்னா கிராமப்புறத்தில் இருந்து அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவ மாணவிகள் 7.5% இடஒதுக்கீடு மட்டுமல்ல அவர்களுக்கு இலவச கல்வி, இலவச கல்வி மட்டுமல்ல சாப்பாட்டு மெஸ்பில்லு அதுவே இலவசம். சாப்பாட்டு ஹாஸ்டலில் சேர்ந்து படிச்சிங்கன்னா அதுவும் இலவசம் என்று அறிவித்திருக்கிற இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே முதல் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி தான். முதல் தலைமுறையாக படிக்க வருபவர்கள் முதல் தலைமுறையாக, நான் படிக்கும்போது நான் தான் முதல் தலைமுறை. எங்கள் வீட்டில் யாரும் டிகிரி ஹோல்டர்ஸே கிடையாது, நான் தான் ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் பிஏ போய் சேர்ந்தேன். அப்போல்லாம் இந்த மாதிரி இருந்ததுனால நான் ஸ்காலர்ஷிப்லேயே படிச்சு வந்திருக்கோமாதிரி தான் சொன்ன மாதிரி அப்பாத்திர வசதிகள்லாம் கிடையாது. நீங்கள் பிஏ பிஎஸ்சி எது படித்தாலும் ஃபைனல் இயரில் இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள்னு பேர் இருக்குது, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும் குரூப் 4 குரூப் 2 குரூப் 3 இந்த மாதிரி இருந்தாலும் அவைகளையெல்லாம் நீங்கள் எழுத வேண்டும். இப்போ எழுத ஆரம்பித்தீங்கன்னா அதுக்காக ஜென்ரல் நாலேஜ் புக்கு வாங்கி படிப்பீங்க. நாங்கள் அதெல்லாம் வாங்கி படித்தவங்க தான் அங்கே இருக்கிறவங்கலாம். அப்போல்லாம் ஜென்ரல் நாலேஜ் புக்குன்னு ஒன்று வரும், பிஏ சிலபஸ் படித்தாலும் அதையும் சேர்த்து படிக்கணும். அந்த உணர்வுகள் வளருகிற மாணவ மாணவிகளிடம் வளர வேண்டும். செய்வீங்களா? செய்வீங்களா? ஒழுங்காக அந்த பேப்பர் படிக்கிறது டிவி பார்க்குறது அதெல்லாம் பாருங்கள். டிவிலாம் வெறும் நாடகம் மட்டும் அதிகாரம் மட்டும் பார்த்துக்கிட்டு இல்லாமல் அந்த செய்திகளையும் எந்தெந்த செய்திகள் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது, எந்தெந்த துறையில் முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றன இதெல்லாம் பாருங்கள் படிங்க. உங்களுடைய எல்லாமே கையில் செல்லாம் செல்ஃபோன்லேயே எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்க. இதெல்லாம் உலக அறிவை புது அறிவை நீங்கள் பெற வேண்டும். படிக்கிற படிப்பறிவோடு இல்லாமல் எல்லா அறிவையும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தளபதி அவர்கள் தொழில்துறையில் உயர்கல்வித்துறையில் ஒருங்கிணைத்து தொழில்துறையில் இருக்கிறவர்களை கொண்டு வந்து இன்ஜினியரிங் காலேஜில் பயிற்சி கொடுக்க சொல்லியிருக்கார். இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் தொழில்துறைக்கு சென்று பயிற்சி பெற வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்.
அதுதான் நான் முன்னே சொன்னேன். நேற்றைக்கு கூட 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கம்பெனியோட நாங்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். இந்த மாதிரி படிக்கிற 2 பொறியியல் கல்லூரிகளிலே படிக்கிற மாணவர்கள், ஒரு குறிப்பிட்ட கோர்ஸ் படிக்கிற மாணவர்கள் அந்த கம்பெனியில் போய் 6-6 மாதம் அவர்கள் பாலிடெக்னிக் படிக்கிற மாணவர்கள் அவர்கள் பயிற்சி பெற வேண்டும். அவர்களுக்கு அந்த கம்பெனியை இலவசமாக ஹாஸ்டல், இலவசமாக சாப்பாடு, இலவசமாக படிப்புலாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கல்வித்துறையாக இருந்தாலும் தொழில்துறையாக இருந்தாலும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் தமிழக முதல்வர் தளபதியினுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் நான் முதல்வன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? புத்தக பூச்சாக இருக்காதீர்கள். புத்தகம் படித்தோம், மனப்பாடம் பண்ணோம், போய் பரிட்சை எழுதணும், பாஸ் பண்ணணும் மட்டும் இருக்கக்கூடாது. உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், தமிழை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், மொழியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், நாட்டை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இனத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் தெரிந்து கொண்டால்தான் நாம் முழுமையான வளர்ச்சியை பெற்றதாக பொருள். அதற்காகத்தான் இந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இந்த கனவு திட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிப்படுத்தியிருக்கிறார்கள். அவை வந்திருக்கிற சகோதரிகளே, நீங்கள்லாம் எல்லாம் படித்து பாருங்கள். இதில் என்னென்ன அரசாங்க உதவிகள் செய்யப்படுகின்றன என்பதை நீங்கள் இதில் 54வது பக்கத்தில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உயர்கல்வி மாணவர்களுக்கு உதவும் அரசு திட்டங்கள் அப்படின்னு போட்டு போட்டிருக்காரு பாருங்கள். என்ன, நீங்கள் தான் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்கெங்கே போனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குங்கிறத நீங்கள் இதை படிச்சிங்கனாவே தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஸ்காலர்ஷிப் வாங்கிறது, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு, முதல் தலைமுறையாக படிச்சுட்டு வரவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு, கிராமப்புறத்தில் இருந்து வரவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு, இதெல்லாம் எந்தெந்த உதவிகள், பேங்க்கில் எப்படி கடன் வாங்கிறது, ஸ்காலர்ஷிப் எப்படி வாங்கிறது என்பவைகளை எல்லாம் இதிலே நியமித்து போட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது. நாங்கள்லாம் படிக்கும்போது இதெல்லாம் கிடையாது முதல்ல. அதெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கையேடு. ஆகவே உயர்கல்வியை பொறுத்தவரையில் நீங்கள் பாருங்கள், கல்வி உதவித்தொகை, எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப், எது எதுக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான உயர்கல்வி உதவித்தொகை இன்று உயர்த்தப்பட்டிருக்கிறது. சீர்மரபினர் நலவாரிய கல்வி உதவித்தொகை கொடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உதவித்தொகை திட்டம் கொடுக்கப்படுகிறது. சிறுபான்மையின மாணவியருக்கான மௌலானா ஆசாத் உதவித்தொகை முதன்மையின் மூலமாக அதுவும் கொடுக்கப்படுகிறது. முதல் தலைமுறை பட்டப்படிப்பு மாணவர்களுக்கான கல்வி, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நம்ம சொன்ன இல்லைங்களா, அவர்களுக்கான உதவித்தொகையை வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதே மாதிரி முதுகலை பயிலும் ஒற்றை பெண் குழந்தைகளுக்கான இந்திரா காந்தி உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. தொழிலாளர் குழந்தைகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இதெல்லாம் பாருங்கள். அதில் ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் உற்றக்கூடாது. நீங்கள்லாம் உயர்கல்வி படிக்க போகிற மாணவிகள், இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, பாலிடெக்னிக் படித்தாலும் சரி, பிஏபிஎஸ்சி படித்தாலும் சரி, படிக்கிற பொழுது உங்களுக்கு இந்த அரசு செய்கிற உதவிகள் எல்லாம் இந்த புத்தகத்திலே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த படிப்பு படித்தா எது அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, என்னென்ன கல்லூரியில் என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்கின்றன என்பதையும் இதிலே சொல்லியிருக்கிறார்கள். பொறியியலில் மட்டும் எத்தனை பிரிவுகள் இருக்கின்றன என்பதும் இதில் முதல் 2 பக்கங்களிலேயே அச்சடித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் படிங்க. இந்த படித்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கிறதோ, எதிலே ஆர்வம் இருக்கிறதோ அதில் போய் படிங்க. எல்லாருக்கும் டாக்டர் படிக்கணும்னு ஆசை தான், நான் முதலே சொன்ன மாதிரி. ஆனால் அதுக்கு இன்றைக்கி வாய்ப்பே இல்லை. ஆக எது வாய்ப்பு கிடைச்சால் நுழைஞ்சாலும் அதிலே நான் முதல்வனாக வர வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது தான் தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய கனவு. அந்த கனவை நினைவாக்குவதற்கு, நிறைவேற்றுவதற்குத்தான் இந்த சாயங்காலத்தில் உங்களுக்கு அறிஞர்கள் எல்லாம் வகுப்பெடுக்க வைக்கிறார்கள். ஆகவே சகோதர சகோதரிகளே, நான் ஏதோ ரொம்ப நேரம் பேசிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது உதவிகரமாக இருக்கும் என்று கருதுகிறேன். உங்கள் எதிர்காலத்தை திட்டமிட்டு நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்து, உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி, நீங்கள் எந்த துறையில் நுழைந்தாலும் அந்த துறையில் வேலை வாய்ப்பு மட்டுமல்ல, நீங்களே வேலை தருபவர்களாக மாற வேண்டும். இதையும் முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்களே இண்டஸ்ட்ரி தொழிற்சாலைகள், இந்த இன்ஜினியரிங் படிச்சுட்டு போய் அங்கங்கே சின்ன சின்ன தொழிற்சாலைகள்லாம் உருவாக்கலாம். அதையெல்லாம் நீங்கள் உருவாக்கி முன்னேற வேண்டும் என்ற உறுதியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு